வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யோஜனாஸ் அதாவது ஸ்கீம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் பார்க்க போறோம் தமிழ்ல திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இதற்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இப்போ பசல் பீமா யோஜனா அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு உடனே பார்த்தோனே ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க பசல் பசபசன்னு இருக்கும் பசல் பசபசன்னு எது இருக்கும் பயிர் அப்படின்னு ஞாபகம் பயிர் காப்பீட்டு திட்டம் ஓகே பிரதன் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டம் எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இதுல வந்து ரெண்டு ஸ்கீம் வந்து இதற்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நெக்ஸ்ட் இன்னொன்னு மாடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எம் என் ஐ சாரி எம்என்ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ஸ்கீம்ல உள்ள நல்ல விஷயத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா ஓகே இப்ப இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஸ்கீமையும் தமிழ்ல பாருங்க தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் எம் மாற்றியமைக்கப்பட்ட மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது ரெண்டுல ரெண்டுல உள்ள நல்ல விஷயத்த சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா கா பயிர் காப்பீட்டு திட்டம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும் இப்போ நம்ம ஒரு பயிர் நட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இழப்பீட்டு தொகையா நம்ம காப்பீட்டு தொகையா நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதற்காக ஒரு ப்ரீமியம் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம தான் அதுக்குரிய நம்ம காப்பீட்டு தொகையை வந்து நம்மளுக்கு தருவாங்க அதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்கீம் பாருங்க கிராமின் கிருஷி மௌசம் சேவா ஓகே ரெண்டாவது ஸ்கீம் இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி இது இது எதற்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வானிலை அடிப்படையான அறிவுரையை வந்து கூறுவதற்கு இப்ப இன்னைக்கு மழை பெய்ய போகுது இன்னைக்கு வந்து வெயில் அடிக்க போகுது இது மாதிரியான அறிக்கைகளை வந்து வெளியிடுவதற்கு ஓகேங்களா அது எப்படி எப்படி எது மூலியமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர் இது மாதிரியான நிறைய மீடியாக்கள் மூலமா அதாவது எக்ஸெட்ரா போட்டிருக்கீங்க இல்லையா நிறைய மீடியாக்கள் மூலியமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து ஒரு வாரம் புயல் வரப்போது இருந்து ஒரு வாரம் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கப்போகுது அதுக்கேற்ற மாதிரி பயிரை வந்து தற்காத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க ஓகே இப்ப இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபார்ம் பண்றதுனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னா இழப்பை வந்து கம்மி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இது மாதிரிலாம் நடக்க போது அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு மக்கள் அதுக்கேற்ற மாதிரி அலாட் ஆகிக்குவாங்களே அதனால இழப்பை வந்து கம்மி பண்ண முடியுது அதற்கான உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் கிராமின் கிருஷி மௌசம் சேவா ஓகே இன்னைக்கு ரெண்டு ஸ்கீம் பார்த்திருக்கோம் இதற்கு முன்னாடி மூணு ஸ்கீம் பார்த்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ